Hi friends, welcome you all to Tamil Barney channel. In this video, we will talk about how to become rich. How to become rich. If you like this useful video, please subscribe to Tamil Barney channel. Subscribe to the video. Like the video. Like the video. Like the video. Share the video. Let's go to the ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், அதாவது பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரங்களாக ஆகிட்டு இருக்காங்க, ஏழைங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படி பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரங்களாக ஆகிறாங்கன்றத பற்றி நம்ம எப்போவாது யோசிச்சிருக்கோமா? ஏன்னா ரிச் பர்சன்ஸ் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் பணம் சம்பாதிச்சு கொடுக்குது. ஸோ அதனால தான் அவங்க மேலும் மேலும் அவங்க ரிச்சர் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் பணத்தின் பின்னால் ஓடாதே, பணத்தை உன்னை நோக்கி ஈர்க்க தொடங்கு. ஸோ அது எப்படி பணத்தை என்னை நோக்கி ஈர்க்க தொடங்குறது, அது எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கான ஒரு மெத்தடு தான் பேசிவ் இன்கம். ஸோ பேசிவ் இன்கம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா அது என்னென்னா, ஆக்டிவ் இன்கம்னால் நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், சேலரி வாங்குகிறோம், அதுதான் நம்ம நம்மளோட ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் நமக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் பேசிவ் இன்கம். ஸோ கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. ஸோ அது எப்படி பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணோன்னா, அது வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் அது நமக்காக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். வெல்த்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் நமக்கும் அது ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தூங்காமல் கண்முழித்து வேலை பார்த்து பணக்காரங்களானவங்கள விட, தூங்கும்போதும் சம்பாதிச்சு பணக்காரங்களானவங்கள தான் அதிகம். ஸோ அதுக்கான மெத்தடை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்மார்ட் மெத்தடும் கூட. ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மில்லியனர்ஸ் எப்படி மில்லியனர்ஸோட ஹேபிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஜென்ரலாக 7 டைப் ஆஃப் இன்கம் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர மாதிரி அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. பொதுவாக 7 டைப் ஆஃப் இன்கம்னு சொல்லுவாங்க, நான் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிறேங்க, இன்கம் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா, சேலரி, ஸோ அவங்களோட மெயின் பிஸ்னஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதில் வர்ற இன்கம் சேலரி வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் இன்கம். தென் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை பேங்க்லேயோ ஆர் எஃப்டி இதுலேயோ போட்டிருந்தாங்கன்னா, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டான டெபாசிட்ஸ், அது வந்து செகண்ட் கைண்ட் ஆஃப் இன்கம்மாக இருக்கும். மூணாவது வந்து ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸில் ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இயர் பை இயர் டிவிடெண்ட் கிடைக்கலாம், ஆர் அதர்வைஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம் கேபிட்டல் கெயினாக நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கலாம். ஸோ நம்ம அதை லாங் டைமாக ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும், நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாண்ட்ஸ். ஸோ கார்ப்பரேட் பாண்ட்ஸ், அது என்னன்னா, நமக்கு கார்ப்பரேட் வந்து ஒரு சில கார்ப்பரேட்ஸ் வந்து அவங்க பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இயர்லி பார்த்தீங்கன்னா 9% to 12% அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது டெஃபினட்டாக நல்ல பர்சன்டேஜாகவே இருக்கும். பேங்க்கில் நான் ஜென்ரலாக 6 to 7% தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பாண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் தென் பென்ஷன் ஸ்கீம்ஸ். ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட கரண்ட் இதை பற்றி மட்டுமே, நம்ம கரண்ட்டாக நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம சேலரி வாங்குகிறோம், அதை பற்றி மட்டுமே யோசிக்காமல் எப்போவுமே நம்மளோட ஃப்யூச்சருக்காகவும் நம்ம சர்டன் அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் பென்ஷன் ஸ்கீம்ஸ். கரண்ட்லி எந்த ஆர்கனைசேஷனும் பென்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் நம்மளே வந்து பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கும், அதில் ஏதோ ஒரு பென்ஷன் ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கம்பேர்ட் டு ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நமக்கு ரிஸ்க்கு கம்மி தான், ஏன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஃபண்ட் மேனேஜர் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து எந்தெந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை தே வில் டேக் கேர். ஜென்ரலாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஐடியா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நிஃப்டி ஃபண்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டல் இன்கம். ஸோ ரியல் எஸ்டேட் இன்கம் ஆர் ரெண்டல் இன்கம். ஸோ இது ஜென்ரலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ நமக்கு செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அது மூலமாக நம்ம ரெண்ட்டுக்கு கொடுக்குறது மூலமாக நமக்கு ஒரு ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆகும், அதுவும் நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் செவன்த் கைண்ட் ஆஃப் இன்கம்மாக நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி செவன் டைப் ஆஃப் இன்கம் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளும் ஃப்யூச்சரில் ரிச் பர்சன்ஸ் லிஸ்ட்டில் நம்ம இடம் பெறலாம். ஸோ நம்ம எப்போதுமே ஒரு திங்கை மனசில் வச்சுக்கணும், நம்ம சேவ் பண்ணுறது, இன்கம் ஏர்ன் பண்ணுறது, அதோடு மட்டும் இல்லாமல் சர்டன் அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணவும் செய்யணும், நமக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக சேவிங்ஸ் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு கடைசியாக நம்ம ரிச் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு ஏஜ் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக முடியாது, நம்ம இந்த லைஃப்பை நம்ம அப்போ நம்ம வாழ முடியாது. ஸோ அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சரி, இன்கம் ஏர்ன் பண்ணுறது சரி, அதோட சர்டன் அமௌண்ட்டை நம்ம ஃபேமிலியோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம டூர்ஸ் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட கூடிய சீக்கிரம் நீங்கள் ரிச் பர்சன் லிஸ்ட்டில் இடம் பெறதுக்கு தமிழ் பரணி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.